வணக்கம் நேர்லே திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கப் போவதே என முன்னாள் மத்திய அமைச்சரும் கலைஞர் கருணாநிதி மகனுமான அழகிரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் அழகிரி இடையே மோதல் அதிகரித்துள்ளது ஸ்டாலின் தன்னை மீண்டும் கட்சியில் சேர்ப்பார் என எதிர்பார்த்தார் அழகிரி ஆனால் ஸ்டாலின் அதனை கொஞ்சமும் சட்டை செய்யவில்லை இந்த நிலையில் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று அழகிரி பேசி வந்தார் திமுகவில் தன்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டால் ஸ்டாலினை தலைவராக ஏற்க தயார் என பல்டியம் அடித்தார் அழகிரி இதனால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு தொற்றியது தனது பலத்தை நிரூபிக்க வரும் ஐந்தாம் தேதி கருணாநிதி நினைவஞ்சலி பேரணி நடத்த உள்ளார் அழகிரி சென்னை அண்ணா சாலை முதல் கருணாநிதி நினைவிடம் வரை இந்த பேரணி நடைபெறுகிறது மேலும் திமுக தலைவர் ஸ்டாலினை வருகிற ஐந்தாம் தேதி சுமார் ஒரு லட்சம் பேரை திரட்டி அமைதி பேரணி நடத்தவும் அப்போது எங்களது பலத்தை நிரூபிப்போம் என்று அழகிரி திட்டவட்டமாக சொல்லியிருக்கார் இப்போதைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்க என்னமே இல்லை மட்டும் தெளிவாக சொல்லியிருக்கார் மேலும் இதுபோன்ற அரசியல் மற்றும் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் உடனடி டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களுக்கு நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டுடே சினிமா